6 अप्रैल, ओम शांति। 6 अप्रैल, பாபா நம் அனைவருக்கும் ஞாபகப்படுத்துகின்றார், நினைவு கொடுக்கின்றார். குழந்தைகளே, இது உங்களுடைய 84வது பிறவியினுடைய பார்ட் முடிவடைகின்றது. இப்பொழுது நீங்கள் வாபஸ் வீட்டிற்கு போகணும். எனவே 4 பக்கங்களில் இருந்தும் தன்னுடைய பற்றுதலை நீக்குங்கள். மேலும் அஷரீரி ஆகுவதற்கான பயிற்சி செய்யுங்கள். இதை பற்றி நாம் சர்ச்சை செய்வோம், பேசுவோம். 2வது விஷயம், பாபாவிடமிருந்து நீங்கள் என்ன அறிவை கற்றுக்கொள்கின்றீர்கள்? இப்பொழுது மிக அழகான பதில், தன்னுடைய அதிருஷ்டத்தை உயர்ந்ததா ஆக்குவதற்கான அறிவினை. தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆகுவதற்கான அறிவினை, சிரேஷ்ட கர்மம் செய்வதற்கான அறிவினை. இந்த 2 விஷயங்களை பற்றி முதலில் பேசுவோம். நாம் அனைவருமே ஆத்மாக்கள். பாபா ஞாபகப்படுத்துகிறார், நீங்கள் பிந்து சுரபம், புள்ளி சுரபம். 84 பிரிவினுடைய பார்ட் உங்களுக்குள் பதிவாகி உள்ளது. அனைவருக்கும் இவ்வுலகில் தனித்தனியான பார்ட் உள்ளது. நீங்கள் பிறந்த ஆமத்திலிருந்து அசரீரியா வந்திருந்தீர்கள். கீழே நீங்களே 84 பிறவிகள் எடுத்தீர்கள். சிலர் 80ம், சிலர் 82 பிறவிகளும் எடுக்கிறார்கள். உங்களுடைய முழு ஜென்மங்களும் இப்பொழுது முடிவடைந்தது. பாருங்கள், நாம் நீண்ட யாத்திரை செய்துள்ளோம். தன்னுடைய யாத்திரையை பார்ப்போம். எப்படி நாம் சத்தியத்தில் வந்தோம், ஒரு சரீரத்தை விடுத்து 2வது, 2வதை விடுத்து 3வது, 3வதை விடுத்து 4வது, 5வது, 6வது என இது முடித்துள்ளோம். இவ்வாறாக இப்பொழுது வாபஸ் போகணும். நாம் வாபஸ் போக முடியவில்லை. பாபா சொல்கின்றார், நீங்கள் முக்தியில் போவதற்காக நீண்ட காலமா முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள், சாதனை செய்து வந்தீர்கள். ஆனால் யாராலே போக முடியவில்லை. யாருக்கும் இது தெரிவதில்லை. முக்தி எங்கு உள்ளது? முக்தி அடைந்து நாம் எங்கே போவது என்று? முக்தி எப்படி ஆகுவது என்பது? சோ பாபா சொல்கிறார், முதலில் இந்த தேக உணர்விலிருந்து முக்தி அடையுங்கள், அசரீரி ஆகுங்கள். நீங்கள் ஆத்மாக்கள். ஒருவேளை நீங்கள் தேக உணர்வில் இருந்தீர்கள், ஆனால் தேகத்தின் பந்தனத்தில் இருந்தீர்களா? நீங்கள் இதனை விடுத்து பறந்து முக்தியில் எப்படி போக முடியும்? 2வதாக, 4 பக்கங்களிலிருந்து பற்றுதலை நீக்குங்கள். பற்றுதல் நிறைய ஆகிவிட்டது. மனிதர்களிடத்திலும் கூட, பதார்த்தங்களிலும் கூட, செல்வத்திலும் கூட, பதவி பொசிஷனிலும் கூட, எத்தனை விதமான பற்றுதல். சாப்பிடுவது குடிப்பதிலும் கூட, வஸ்திரங்கள் ஆடைகளிலும் பற்றுதல், தனது வீட்டிலும் கூட பற்றுதல். இந்த அனைத்து விஷயங்களும் ஆத்மாவை கட்டி போட்டுள்ளது. எனவே சந்நியாசிகளும் கூட இவை அனைத்தையும் விடுத்து குடிசைகளில் தங்களுடைய இருப்பை வசித்தார்கள். ஆனால் பின்னால் அவர்களும் எல்லாமே விட்டு விட்டார்கள். அவங்களும் பணத்தின் பின்னால் ஓடினார்கள், வைபவங்களின் பின்னால் ஓட ஆரம்பித்தார்கள். ஆனால் லட்சியம் இதுவாக தான் இருந்தது, எங்கேயும் ஆசை இருக்கக்கூடாது என. 4 பக்கங்களிலிருந்து டிட்டாச் ஆகணும். சோ பாபா இதனை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். குடும்ப காரியங்களில் இருந்தாலும் நீங்கள் டிட்டாச் ஆகுங்கள். பாருங்கள், குடும்பத்திலும் இருக்கணும், காரியமும் செய்யணும், குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளணும், அவர்களுக்கு படிப்பிக்கவும் செய்யணும். அனைத்தும் செய்தாலும் தாமரை மலருக்கு சமமாக இருங்கள். பாபா சொல்கின்றார், இதுவே அனைத்திலும் மிகப்பெரிய பலசாலித்தனம். இதனை சன்னியாசிகளாலும் செய்ய முடியவில்லை. நீங்கள் இந்த பகாதுரித்தனம் செய்து காட்டுங்கள். யோக யுக்து மற்றும் ஞான யுக்து ஆகுவது குடும்ப காரியங்களில் இருந்தாலும். சோ மிகவும் அழகான லட்சியம். மேலும் இதனால்தான் நம்முடைய அதிருஷ்டம் சிரேஷ்டம் ஆகின்றது. நாம் டிட்டாச் ஆகிக் கொண்டே போனால் போதும். இப்போது பாபாவிடமிருந்து அறிவு கற்றிக் கொண்டிருக்கின்றோம். அதிருஷ்டத்தை மகான் ஆக்குவதற்காக அநேக சர்ச்சைகள் உள்ளது. சாஸ்திரங்களிலும் கூட பாக்கியம் பெரியதா, கர்மம் பெரியதா, சர்ச்சைகள் எழுந்து வருகிறது. ஒருவர் சொல்கிறார்கள் கர்மம்தான் பெரியது, கர்மத்தினால் பாக்கியம் உருவாகிறது. ஒருவர் சொல்கிறார் இல்ல, பாக்கியமே பெரியது, எப்படி பாக்கியம், அப்படியே மனிதன் கர்மம் செய்கிறார்கள். எதுவும் முடிவெடுக்க முடிவதில்லை. ஆனால் இரண்டுமே ஒன்று இன்னொன்றை விட பெரியதாகும். ஆனால் சிரேஷ்டமானது கர்மா. கர்மத்தின் ஆதாரத்தினால் தான் நாம் தன்னுடைய பலனை அடைகின்றோம். ஒருவருடைய எதுவெல்லாம் பாக்கியம் உள்ளதோ உலகிலும் தென்படுகின்றதோ அது கர்மம் இல்லாமல் கிடையாது. இது கிடையாது, பகவான் பாக்கியத்தை உருவாக்கிவிட்டார். பாக்கியத்தை உருவாக்குறது மனிதன் தானே தான். எப்படி யார் கர்மம் செய்கின்றார்களோ அப்படியே அவங்களுக்கு பலன் கிடைக்கின்றது. அதனையே நாம் பாக்கியம் சொல்கிறோம். ஒருவர் ஏழையாகவும், ஒருவர் நோயாளியாகவும், ஒருத்தவங்களுக்கு அடியடியிலும் தோல்வி கிடைக்கின்றது, ஒருவருக்கு செல்வம் வருகின்றது ஆனால் சென்று விடுகின்றது. மக்கள் சொல்றாங்க, என்ன மாதிரி பாக்கியத்தோடு பிறந்துள்ளார்கள் என்று.
நினைக்கிறாங்க பகவான் பாக்கியத்தை இவங்களுக்கு எழுதிட்டாங்க என்று கிடையாது. பூர்வ பிறவியினுடைய கர்மத்தினுடைய விளைவுதான் இது நடக்கின்றது. எனவே நாம் இதை முற்றிலும் மறக்க கூடாது. நாம் ஒருவருடைய ஒரு ரூபா கூட வாங்கி கொண்டு கொடுக்காமல் இருந்தால் வட்டி சகிதமாக கொடுத்தாக வேண்டும். இந்த பிறவியாகட்டும் அற்ற பிறவியிலாகட்டும் அடுத்த பிறவியிலாகட்டும் நாம் எந்த கர்மா செய்தாலும் அதனுடைய பலனிலிருந்து யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது, தப்பிக்க முடியாது. கர்மத்தினுடைய பலன்தான் பாக்கியம். பிறகு இது சத்தியம். எப்படி பாக்கியம் இருக்கின்றதோ, புத்தி கிடைக்கின்றது, அதன் அனுசாரமா பிறகு மனிதன் கர்மம் செய்ய தூண்டப்படுகிறார்கள். ஆனால் கர்மமே பிரதானம். நாம் யஜ்ய சேவையின் மூலமாக தனது பாக்கியத்தை உருவாக்குவோம். யஜ்யத்தில் சகயோகம் கொடுத்து தன்னுடைய பாக்கியத்தை உருவாக்குவோம். ஆத்மாக்களுக்கு இந்த பரமாத்மாவை சந்திப்பதற்கான ஞானம் கொடுத்து தனது பாக்கியத்தை உருவாக்குவோம். உடல் மனம் பொருளினால் சேவை செய்து தனது பாக்கியத்தை உருவாக்குவோம். இப்பொழுது பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய பாக்கிய விதாதா பிரம்மா மற்றும் நிராகாரமான சிவன் இருவரும் நம் முன்பாக இருக்கின்றார்கள். கொஞ்சத்துக்கு மிக அதிக பலனை கொடுக்கின்றார் போலான்னா துளி துளிக்கும் மடங்காக கொடுக்கின்றார். ஆனா துளி துளிக்கு கணக்கும் மடங்காக வாங்குகின்றார். எனவே இப்பொழுது நேரடியாக அவரை அடைந்து நாம் தன்னுடைய பாக்கியத்தை எப்படி சிரேஷ்டமாக்குவோம். உலகினுடைய ராஜ்யம் நம்முடைய கைகளில் வந்துவிடணும். வரதானம் சகயோகத்தின் மூலமாக சுயத்தையும் சகஜ யோகிய ஆக்கக்கூடிய நிரந்தர யோக யுக்து ஆகுங்கள். பாருங்கள், ஈஸ்வரிய காரியங்களில் சகயோகம் யார் கொடுக்கின்றார்களோ அவர்களும் ஒரு நாள்ல ஒரு நாள் யோகி ஆகிறார்கள். ஏனென்றால் பகவானின் காரியத்தில் சகயோகம் கொடுப்பது என்றாலே அவருடைய காரியத்திலும் அவ்வளவு அன்புள்ளது, அவரிடத்திலும் அன்புள்ளதாகும். சோ நாம் அவருடைய காரியத்தில் சகயோகம் கொடுத்து கொண்டே இருப்போம். உடலினால் கொடுப்போம், மனதினால் கொடுப்போம், செல்வத்தினால் கொடுப்போம். இந்த சகயோகம் நம்மை யோக யுக்தாக்குவதில் மிகவும் உதவி செய்யும். ஏனென்றால் யோக யுக்த ஸ்தித்தியை அடைவதற்காக பரமாத்மாவிடம் இருந்து மிக நல்ல ஆழமான அன்பு இருக்க வேண்டியது பரம அவசியம். பகவானிடம் அன்பு என்றால் அவருடைய யஜ்யத்தில் அன்பு வைப்பது, அவருடைய காரியங்களில் அன்பு இருப்பது ஸ்லோகன். சங்கம யுகத்தில் பொறுத்துக் கொள்வது, சகித்துக் கொள்வது, இதனை மக்கள் இறப்பதுன்னு சொல்கிறார்கள். சொல்றாங்களே, இறந்தாதான் சொர்க்கம் போக முடியும். சங்கம யுகத்தில் சகித்துக் கொள்வது, இந்த இறப்பிற்கு பிறகுதான் சொர்க்கத்தினுடைய ராஜ்யம் கிடைக்கும், சொர்க்க ராஜ்யம் அடையலாம். ஆகையால் இன்று முழு நாளும் நாம் தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதை பற்றி சிந்தனை செய்வோம், பயிற்சி செய்வோம். என்னுடைய 5000 வருஷத்தினுடைய யாத்திரை முடிவடைகின்றது. ஆத்மாவினுடைய நான் அனைத்தையும் விடுத்து, ஆனால் சிவ பாபாவிடமிருந்து அனைத்தையும் அடைந்து ஆத்மாவாகி வாபஸ் தன்னுடைய தாமத்திற்கு போகணும். மணிக்கு ஒரு தடவை இதை அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி.